அடுத்த கேள்வி ஐயா, இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு வருஷம் கிட்டாங்க, நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ஜாதகம் சொல்ல வரேங்க. அதாவது பாக்கெட் மணிக்காக தான் எங்க மாமனி ஆன்மீக வாழ்க்கையில போறதுனால இந்த காலத்துல யாசகம் எடுத்தா பிச்சை போட மாட்டாங்க. கஷ்டப்பா எதிர்கால பலன் சொன்னா ஏதோ அதிக சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு தியானத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா காலேஜ் படிக்கும் போது சொல்லி கொடுத்தாருங்க. அதை வச்சு நான் அப்படியே சொல்லுவேன். ஆனா என்னுடைய ஜாதக பலனை என்னால கண்டுபிடிக்க முடியல, நான் விருப்பப்படுத்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுக்க முடியல. ஜாதகத்தை வச்சு ஜோதிடத்தை வச்சு பண்றதுக்கு ஆப்ஷன் வச்சுட்டு போயிருக்காங்க 15 முனிவர்கள், ஆனா பண்ண முடியல. இத பத்தி ஒரு தேடல் என்னமே இருந்துச்சு. ஏன்னா நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டதுனால எல்லா தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால பணம் போதுமான அளவு பத்தலங்க. எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மையானவர், தறி நெச்சிருந்தாருங்க. அவரு நம்ம வீட்டுக்கு வந்து குறும்பேறி சாமியார்னு ஒருத்தர் வந்து பாருங்க, கோமணம் கட்டின அவர் சுடுகாட்டு சாமி, அவரு கூட நட்டு ஏற்பட்டு கறி சாப்பிடறத விட்டாருங்க. அதே பழக்கம் எங்களுக்கு வந்துருச்சுங்க. சாத்விகமா நாங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டுங்க. அவர் வந்து தறி நச்சு இடம் வாங்கி வீடு கட்டி நிலம் வாங்கி ஒரு நிலக்கிழார் மாதிரி ஊர்ல ஒரு ஜமீன் மாதிரி நல்லபடி வாழ்ந்துட்டு போயிட்டாருங்க. தாத்தா இறந்த பின்னாடி வறுமை ஆயிடுச்சுங்க, மழை பெய்யாது போயிடுச்சு, குடும்பத்துல முயற்சி எடுத்தாது போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வறுமை சூழ்நிலை அடிபட்டதுனால இப்ப இல்லறத்துல புகுந்ததுனால அந்த இல்லற தர்மத்தை முழுமையை கடைபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது. கட்சிக்கு மீறி அவங்க தேவைப்படும் போது இங்க எந்த தவறு இல்லாம கரெக்டா பண்ணும்போது அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியும். புரிஞ்சு இப்ப நம்ம முன்கூட்டி நடக்க போறது அதே போல செய்யற செயல் சரியா நடக்கிறதுக்கு ஒரு மேல ஒரு உதவி தேவைப்படும். எங்க தாத்தா அப்படிதான் ஒரு நெல்லு நாத்து விட்டா, ஒரு கலக்கா நெட்டா, ஒரு கரும்பு நெட்டா, கரெக்டா மேல வளர்ற செடிக்கு மேல் நோக்கு நாள் பார்த்து பௌர்ணமி வளர்றதை பார்த்து நாலு நட்சத்திரம் சொல்லிக்கிறத பார்த்து பண்ணுவாருங்க. அப்படியே சக்சஸா வருங்க. நம்ம இல்லறதுல இருங்க, இருந்தாலும் கோள்களை வந்து அனுசரிச்சு நம்ம பண்ணணும் அப்படி முடிவெடுத்து என்ன வழி நம்மளுக்கு வழி தெரிஞ்சு போக முடியாதுங்க. அப்ப ஓம் சிங் சிங் வாயுன்னு சொல்லிட்டு திருப்பூர்ல ஒரு குருநாதர் அவர் வந்து சரக்கலைன்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தாருங்க, மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியில வந்து இப்ப நம்ம போற காரியம் ஆகுமா, இன்றைய நாள் என்ன ஆகும், போற காரியம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுல வருதுங்க. அதை கடைபிடிச்சுதாங்க நான் இப்ப வரேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மூச்சுக்கு எனக்கு வந்து 90% மேல கரெக்டா வந்துருக்குங்க. இப்ப நான் எங்கன்னா புறப்படுறேன்னா இப்ப வந்து கிழக்கு நோக்கி புறப்படுறேன்னா சரம் வந்து மூச்சு வந்து வலது நாசில ஓடணும்னு சித்தர்கள் சொல்லிக்கிறாங்க. அது ஓடுச்சுன்னா போனா அந்த காரியம் நல்லா நடக்கிறீங்க. அதே மேற்கு நோக்கி போனா மூச்சு வந்து இடது நாசி வழியா சந்திர காலையில போகணும். அதுல வந்து மண்ணு நீரு நெருத்தி காத்தும் ஆகாயம் இருக்குதுங்க பஞ்சபூதம். அதுல வந்து சந்திர காலையில நீர் தத்துவம் மண் தத்துவம் போச்சுன்னா அந்த காரியம் வந்து மேற்கு நோக்கி போகணும், சிறப்பா முடியுதுங்க. அதனால இப்ப கடைபிடிச்சுன்னு வரணுங்க. அப்படி இது கடைபிடிச்சுன்னு வர்றது நான் இனிமேல் தொடரலாமா? இல்ல இப்ப இது வந்துக்கிறீங்க அப்படி என்ன உங்களுக்கு சாதிக்க வேண்டியிருக்கு? சாதிக்க வேண்டியது இல்லைங்கய்யா. இப்ப நம்ம ஒரு வேலையா போறோம் ஐயா, போயிட்டு அந்த வேலை வந்து போய் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நேரம் நமக்கு மீறும், அலட்சியம் மீறும். அப்படி எல்லாம் பாக்க வேண்டாம். அது ஒரு அப்படி போறதுனால உங்களுக்கு வேலை தான் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்படி எல்லாம் போட்டு ஸ்பீச் எடுக்க வேண்டாம். நீங்க இதெல்லாம் போட்டு இது பண்றதோட வேற ஏதாவது உங்களால முடிக்க நல்லது பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. இப்போ நீங்க ஏன் பண்றதுல உங்களுக்கு ஒரு 10 ஒண்ணு நீங்க தர்ம தான தர்மங்கள் பண்றது பண்ணுங்க. பண்றாமலே இருந்தாலுமே கூட வர்ற வருவாய் இருந்தும் உங்களுக்கே போதாது இருந்தாலுமே கூட அதுல 10 வந்து உங்க பணம் நினைக்க வேண்டாம். அது அது அடுத்தவங்க உதவி பண்றதுக்காக வச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த செல்வத்தை பெருக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். சேரும் அதே நேரத்துல நஷ்டம் இல்லாம பண்ணணும். இல்லன்னா லாபம் வர்ற மாதிரி நஷ்டமா வந்துடக்கூடாது. அதனால சொந்தமா தொழில் பண்றதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கானே பாருங்க. சொந்தமா தொழில் பண்றது அளவுக்கு எந்த தொழில் எனக்கு அனுபவம் இல்லையா? நீங்க வந்து சொந்தமா தொழில் பண்ண முடியாத ஒரு இடத்துல
நீங்க மாட்டிக்கிட்டு கிடைக்கிறீங்க. ஏன்னா இத மாதிரி நீங்க ஒரு தொழில் பண்ண முடியாது, அனுபவத்தை வச்சு நீங்க தனியா பண்ண முடியாது. என்ன நீங்க ஏதாவது எங்கேயாவது ஒரு இதுல இருந்தீங்கன்னா, சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவங்களே ஒரு நாளுக்கு எப்படியும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன அது பெரிய இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது. ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஏதோ பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இப்ப செல்லாமி பண்ண பாருங்க. ஒரு இதுல ஏதோ ஒரு இதுல கேள்விப்பட்டேன், இந்த போர்ட்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ரயில்வே போர்ட்டர் இருக்காங்க பாத்தீங்களா, காலையில இருந்து 11 மணிக்குள்ள ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிச்சாங்க. 11 மணிக்குள்ளேயே பாருங்க, 3000 சொன்னா ஒரு மாசத்துக்கு 90000 ரூபாய் வருது. சரிங்க, போர்ட்டர். ஆனா அவன் எந்த இன்கம் டாக்ஸும் ஒண்ணும் கட்டுறது இல்ல. அவன் ஒரு லைஃப் எப்படி இருக்குன்னா, அவன் குடிகாரனா இருப்பான், குடிச்சிட்டு பணத்தெல்லாம் அழிச்சிருவான், சேர்த்து வைக்க தெரியாது அவனுக்கு, அப்படி போயிடுவான். அந்த மாதிரி செலவுலாம் வருவாய் வர்றதுக்கு நல்லாம வழிகள் இருக்கு. வேற ஏதாவது வழியில கொஞ்சம் வருவாய் பெருக்கிறதுக்கு உள்ள யோசனை பாருங்க. இல்ல நீங்க உங்களுக்கு இந்த தொழில் உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய அந்த ஜாதக ஜோதிடமே கூட அதே கூட செலவுகள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்படுற வரைக்கும் அதுலயே கூட நீங்க பண்ண கூட போலாம். அதுல எங்க கூட ஒரு வருவாயை கூட ஏன் பண்ணிக்கலாம். ஆனா பொது அந்த தொழில் அவ்வளவு நல்ல தொழில்லன்னு சொல்லுவாங்க, அதையும் பாத்துக்கிடுங்க. ஏன்னா எப்படினாலுமே அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு இத சொல்றது வந்து ஒரு நல்ல தொழில் இல்லங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, வந்தவங்களே நாம வந்து வேறு வெறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத பாத்து சொல்லிடுங்க. குடுக்கற காசு வாங்கிக்கிறீங்க, இவ்வளவுதான் எனக்கு கேட்டு வாங்குறது இல்லைங்க. கொடுத்தா சரி, குடுக்கலனாலும் சரி, அப்படிதான் நான் வேலை செய்யணும். நீங்க வேலை ஏன் பண்ணுங்க, அவங்க வந்து வீட்டுல இருந்து வேற ஏதாவது தொழில் பண்ற மாதிரி டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அந்த தொழில் டெவலப் ஆயிட்டு நீங்க இருக்க தொழில விட்டு அந்த தொழிலுக்கு மாறிக்கிடலாம். ஏன்னா அவங்க வந்து இப்போ நீங்க என் பண்றது குடும்பத்துக்கு போதுங்கிற மாதிரி இருந்தோம்னா, அவங்க எக்ஸஸா வர்றதுக்கு உள்ளது வந்து அவங்க மூலமா ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு பாக்கலாம். இப்ப நிறைய இதுக்கெல்லாம் வந்து இப்ப இந்த ஆர்கானிக் இதெல்லாம் வருது பாத்தீங்களா, இப்ப உள்ள இதுக்கெல்லாம் இந்த ஆர்கானிக் இதுலயே அதே கொஞ்சம் நல்லா டெவலப் பண்றதுக்கு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இப்ப கொஞ்சம் டெவலப். அது வந்து என்ன அளவு ரொம்ப அளவுக்கு காம்படிஷன் இல்ல. ஆர்கானிக்ல வந்து நீங்க காய்கறி கொடுத்தீங்கன்னு சொன்னா வாங்கிடுறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் இருக்கும். நீங்க ஒரு 5000 ரூபா முதல் போட்டீங்கன்னா 5000 ரூபா உங்களுக்கு நீங்க 5000 ரூபா செலவு போய் 1000 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற அளவுக்கு லாபம் இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் அவங்கள இருக்கிறதுல இருந்தே வியாபாரம் பண்ற மாதிரி வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அந்த ஆர்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு குடுக்கற மாதிரி அப்படி பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு நீங்க இருக்கிறதுல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்றதுக்குள்ள ஸ்கோப்ப நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது நாம வந்து சொந்தமா டெவலப் ஆகுறதுனாலதான் வருவாய் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ இன்னொரு இடத்துல இருந்து சம்பளம் வாங்கிட்டு அதுல வருவாய் எல்லாம் கூட்ட முடியாது. சொந்தமா தோட்டம் எல்லாம் இருக்கா? தோட்டத்து ஒரு 1.5 கோடிக்கு ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் மேல ஆகுங்க. ஆமாங்க, 6 ஏக்கரா இருந்துச்சுங்க. அப்பா வச்சுக்கு சேர்த்து இப்ப வந்து விபத்து ஆக்சிடென்ட்ல அடிபட்டாருங்க. அதனால சித்தி நல்ல வேலைக்கு சம்பாதிக்க முடியாதுங்க. அதனால சித்தி என்ன சொல்லிட்டாங்க, அவர் அடிபட்டாரு, நான் அவரை பாக்குறதா, நான் வேலைக்கு போறதா, அதனால எங்க சொத்து பிரிச்சு விட்டு கொடுத்தாங்க. எங்க அம்மாவும் எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரு
விவசாய வேலை செஞ்சுட்டு வெளியே எங்க போக மாட்டேன்றாங்க. அடித்தம்பிக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாருங்க, திடீர்னு வந்து உடம்பு இல்லாதாயி கவனக்கூடிய மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கிறத திடீர்னு வேற ஏதாவது பேசுறா சிரிக்கிறாருங்க, அந்த மாதிரி கடைசி தம்பி பொறுப்பாருங்க. அவர் ஏதோ சினிமாவில் நடிக்கிறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தாருங்க. வந்துட்டு அப்புறம் அது அவரு சூட்டபுள் ஆகாதனால அப்புறம் வந்து மாமா வீட்டுல ஒரு 2 வருஷம் இருந்தாருங்க. இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாருங்க. அந்த சொத்து வைத்துங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிங்கிறாரு. இன்னும் வேலைக்கு போகுதுங்க 2 வருஷமா வீட்டுல இருந்துறாரு. அம்மா கூட இருக்கிறாரு, அப்பா கூட இருக்காரு. தம்பி இப்படி இருக்கிறதுனால ஹாஸ்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க. 1 வருஷம் தான் வந்துட்டான். இப்ப ஓரளவு நல்லா இருக்கிறாங்க. மாத்திரை சாப்பிட்டாங்க. அவருக்கு வந்து கண்காணிச்சுன்னு பாத்துன்னு இவரு இங்கிருந்துருவாரு. கடைசி ஆளு இப்ப அந்த பணம் வந்து 18 லட்சம் பேங்க்ல போட்டுச்சுங்க. அதனுடைய வட்டி மாத்த 10,000 வருது. அதை எடுத்துன்னு அம்மாவும் அப்பாவும் தம்பி இருக்கிறாங்க. சித்தப்பாவுக்கு அதே மாதிரி 1,20,000 மேல போட்டாங்க. அது வேற வட்டி வச்சுன்னு சித்தா சித்தா சித்தி தம்பியை படிக்க வச்சுக்கிறாங்க. இப்படிதாங்க போயினது குடும்ப சூழ்நிலை. இப்ப கடைசி தம்பி கொஞ்சம் வெளியில போய் வேலை செஞ்சாருன்னா மிஸ்டர் வந்து ஏதோ ஒரு எதிர்பாராத சூழ்நிலை, கையில காசு கட்டா போயிருந்தா வேலைக்கு போறாங்க. அவர் தம்பி வெளியில இருந்தாருன்னா வீட்லயே இருந்து கூட வீட்டுக்கே வந்து திருப்பூர்ல பணி கட்டணும் போறாங்க. ட்ரெண்டிங் பண்றதுக்கு ஏதோ பண்ணிட்டு காசு காசு திருப்பி கொடுத்துடலாம். யாருமே எனக்கு ஆதரவு இல்லாத ஒரு தனி ஆளா நான் 2 வருடமா போராடி இருந்தீங்க. அதுதான் குடும்ப சூழ்நிலை. நடுத்தம்பியை வந்து நல்லா போடலாம்னு பார்த்தாலும் அவர் அறகுறையா தான் தயாரிக்கிறாரு. எங்க தயாராயிருக்கிறாரு அவரு, எங்க போய் கூட்டி காப்பாத்துறது எந்த வழியும் தெரியாத நானும் முடிச்சுக்கிறேன். அம்மா வேற அதை நினைச்சு அடிக்கடி ஃபீல் ஆகுறாரு. கடைசி தம்பி வந்து நான் போயிட்டுன்னா அப்பா அம்மா யாரு பாத்துறாங்க, தம்பி யாரு விடுக்கலாம் தொலைஞ்சிட்டா யாரு கண்டுபிடிப்பாங்க. ஏற்கனவே போயிட்டு ஒரு 6 மாசம் 10 மாசமும் எல்லாரும் திருப்பி வீட்டுக்கு வந்தாருங்க. அது ஒரு துக்கமா இருந்துச்சு, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலங்க. ஒரு நேரத்துல பணம் இல்லாத நிம்மதி இல்லாத சாப்பாடு இல்லாம இப்ப பணம் இருக்கு. ஆனா வந்து தம் கட்சி தன் வீட்டுல இருக்காரு, நடுத்தம்பி வந்து புதிய ஆயிட்டாரு. அப்ப மக்கள் அடிக்கடி சண்டை வாங்கினது அதுதான் நீங்க கொடுத்த புக்க படி சொல்லிக்கிறீங்க. வருஷ சண்டை கட்டினதுக்கு ஒரு புக் கொடுத்தீங்க, ஒரு 10 புக் என்ன பக்கம் கொடுத்தாங்க. வருஷ சண்டை கட்டிட்டு நாங்க அந்த 10 புக் கொடுத்தாங்க. அதுல ஒரு 3 புக் வீட்டுல வச்சிருக்கேன், படிமா ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லிட்டுங்க. மாசம் மாசம் 5,000 புக் வரும் நான் படிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கொண்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறது எனக்கு தெரியலங்க. ஏதோ படிச்சு புரிஞ்சு உங்களை பாக்கணும்னு வந்து அது பட்டன் பண்ணி அதை கடைபிடிக்கும் போது அவங்களும் அங்க நாணங்களை அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மலர்ச்சி உண்டாகி அடுத்த நிலைக்கு போவாங்க, ஒரு வாழ்க்கை நல்லபடியா எதிர்கொள்வாங்கன்னு திட்டம் போட்டு செஞ்சுக்கிறீங்க. கொஞ்சம் பேச முடியாது. அதுதான் எங்க குடும்ப சூழ்நிலை. சரி சரி சரி. ஏதோ நீங்க ஏர்ன் பண்றதுக்கு வேற ஏதாவது நீங்க கொஞ்சம் யோசிங்க, எப்படி ஏர்ன் பண்ணா வாய்ப்பு இருக்குங்கிறது. ஏன்னா நீங்க வந்து சம்பளத்துக்கு வேலை பாக்குறதுங்கிறது நீங்க பண்ணுங்க, ஏன்னா அதை விடவும் வேண்டாம். உங்க மனைவிக்கும் அவங்களையும் சம்பளத்துக்கு இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். அதையும் அத நீங்க சொந்தமா பண்ற மாதிரி ஒரு சொந்த தொழில ஏதாவது ஒண்ணுல அதுலதான் முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம்ங்கிறத இது பண்ணுங்க. ஐயா இப்ப தம்பி வந்து இப்படி இருக்குவாருங்க, அரகோர கவனத்துல நல்லா இருக்கிறாரு, பேசுறாரு, எல்லாம் புரிஞ்சுக்கிறாரு, நல்லா இருக்காரு. நம்ம இடத்துல குணம் பண்ணிட்டு ஒருத்தர் வந்தாரு, அவர் கீழே உட்கார்ந்துருந்தாரு, கிரவுண்ட் ஃபுளோர்ல உட்காந்துருப்பாரு, ஒரு கம்பு வச்சுட்டு ஊனிட்டே நடந்துட்டு போவாரு. அவரு வந்து இந்த ஹோமியோல இது பண்றாரு, அப்படி நிறைய பேருக்கு அவரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு, நிறைய பேருக்கு குணமாகுது. ட்ரை பண்ணி பாருங்க. எந்த இடத்துல இருக்கு அவரு? நீங்க போன்ல பேசி கூட மருந்த இடி அனுப்பிட்டுருவாரு, நீங்க இங்க வாங்கி கூட கொடுத்துக்கலாம். பாக்க வேண்டாம். எங்க தம்பி இங்கிலீஷ் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டா கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருவாங்க, நிறுத்தி வச்சு அந்த மருந்த பாக்கணும். அப்படிங்களா? ஆனா அது ஒரு பயமா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்னன்னு பயப்படுறாங்க வீட்டுல. அக்குபென்சர் அது மாதிரி என்ன குணப்படுத்துற மாதிரி வாய்ப்பு இருக்கிறதா உங்களுக்கு தெரியுங்களா?
அக்யூபன்சர் கூட அங்கே இருக்காங்க, அங்கே எல்லாம் இருக்கிறாங்க. ஒன்று எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கன்னு தெரியல. சரிங்க. இப்ப இவரு வந்து கொஞ்சம் நல்லா பரவாயில்ல, அவருக்கு ஒருத்தர் டாக்டராகவே இருக்கிறார், டாக்டருக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கே ஒன்றும் பரவாயில்ல, அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு. அவரு ஹலோ இங்கிலீஷ் மருத்துவரே அவரு. அவரே ஒரு 7-8 வருஷமா இந்த மாதிரி கம்ப்ளீட்டா மென்டல்லா டிசார்டர் ஆகி படுக்கையிலேயே யூரின் போற மாதிரி எல்லாம் இருந்தாரு. இப்ப இவர் கொடுத்த மருந்துலதான் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஐயா. ஓகே ஓகே. சரிங்க.